அமைச்சரே உங்களை பார்த்து கேக்குறேன் ஜாதி வெறி பிடிச்சவங்க நாங்களா நீங்களா களிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். எந்த வண்ணி வந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன். வன்னியர்கள் குறித்து ஒருமையில் பேசிய அமைச்சர் பொன்முடி, போராட்ட களத்தில் இறங்கிய வன்னிய சமுதாய பெண்கள், கிழித்து எறியப்பட்ட சாதி சான்றிதழ், நடந்தது என்ன என்பது குறித்துதான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி. காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு காணொலி அப்படிங்கிறது வணிக சமுதாயத்தின் மக்கள் மத்தியில ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தோடு மட்டும் இல்லாம அவர்களுடைய சாதி சான்றிதழ அமைச்சர்களினுடைய முகத்தின் மீது கிழித்து எறிவிட்ட ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அவர் பேசியிருக்கக்கூடிய இந்த காணொலிய எல்லாருமே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க. கோயிலுக்குள்ள போகணும், இனிமே எவன்னா தகராறு பண்ணா அவனை தூக்கி நான் இதுல பண்ண வேண்டியது என் பொறுப்பு, என் பொறுப்பு அது, நான் பாத்துக்கிறேன். இன்சார்ஜ்லயே சொல்றேன், அங்க வந்து போலீஸ் காவலோட அன்னைக்கு போட சொல்றேன். இன்னைக்கு நீங்க கோயிலுக்கு போனேன் எவனா பண்ணா என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க யாருன்னு பாருங்க. நீங்களும் சில தகராறு பண்ணீங்கன்னா அவனு உங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானுல்ல, அந்த மாதிரி கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானுங்க. அந்த ரெண்டு கம்ப்ளைண்ட் போட்டு இப்ப ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணலாமா? அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னு இந்த அதுக்காக தான் நம்ம சொல்ற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் தான். நாம விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி என்ற கிராமத்துல தர்மராஜா திரௌபதியம்மன் கோவில் சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவில்ல கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்பாக ஒரு திருவிழா நடக்குது. இந்த திருவிழாவில வணிக சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்து அதே கிராமத்தை சார்ந்திருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தவரை உள்ள விழாம அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அதே கிராமத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு சில காவலின் வாயிலாக தெரிவிச்சிருந்தாங்க. அந்த காவலினுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை கூட அலசி ஆராயாம பலரும் வந்து புரட்சி பேசுறன்ற பேர்ல அந்த காணொலியை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இணையத்தின் மூலமாக வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது குறித்து அந்த மேல்பாதி கிராமத்தில் இருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சொன்னது என்ன அப்படின்னாக்க, கோவில் திருவிழா என்பது வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும். இந்த கோவில் திருவிழாவில் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முன்னிலைப்படுத்தி, அது மட்டும் இல்லாம அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஒரு பெரும் விழாவாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. மேலும் இந்த திருவிழாவில் எந்த ஒரு சமுதாயத்தையும் யாரையும் நாங்கள் எந்த விதமான வார்த்தைகளையும் பயன்படுத்தல, யாரையும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க சாமி கும்பிடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லல, சாமி எப்போதுமே வந்து ஊரோடம் போயிட்டு வெளில நிற்கும், வந்து சாமியை கும்பிட்டுட்டு போகும்னு சொன்னோம், ஆனா நாங்க கோவிலுக்குள்ள வந்து நுழைஞ்சுதான் கும்பிடுவோம்னு சொன்னாங்க. இது வந்து வழக்கத்திற்கு மாறான ஒண்ணு. அதனால நாங்க வந்து என்ன சொன்னோம் அப்படின்னாக்க, எப்போதும் வழக்கமா நம்ம என்ன கடைபிடிப்போமோ அதான் நம்ம எப்போதும் பண்ணிட்டு இருக்க போறோம்னு சொல்ல, இல்ல இல்ல நாங்க அப்படிதான் கும்பிடுவோம்னால என்ன பண்ண முடியும்னு சொல்ல, திருப்பி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க காவல்துறையினுடைய அதிகாரிகள் வந்து அந்த இடத்துல இருந்து தற்சமயத்துக்கு இவங்க எல்லாருமே அப்புறப்படுத்துறாங்க. மீண்டும் ஏறத்தாழ 1 மாத காலமாக அந்த கிராமத்துல காவல்துறையினுடைய பாதுகாப்பு என்பது தற்போது வரை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த பக்கம் பார்த்தோம் வழக்கத்தில் இல்லாத ஒண்ணு என்ன அப்படின்னாக்க, எப்போதுமே அந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் ஒரு சிலை இருப்பதாகவும் அதை வந்து அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் வழிபடுவாங்களாம். கோவில் உள்ள வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த அர்ச்சனை பண்றது, மற்றது எல்லாத்தையுமே அதை தூய்மைப்படி பண்றது எல்லாமே வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு குடும்பத்தார்கள் செய்வதுதான் வழக்கமா. இதுதான் வந்து மாற்று சமுதாய மக்கள் மத்தியிலும் பல்வேறு ஆண்டுகளாக கடைபிடித்துவதாக சொல்லப்படுகின்றது. இந்த சூழல்ல சில அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சில அரசியல்வாதிகளினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு வீண் பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான், அந்த சமுதாயத்தை நம்ம சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் திட்டமிட்டு அந்த கோவிலுக்குள்ள போயிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு தற்போது வரை முயற்சி செய்திருக்கிறாங்க. அதனுடைய ஒரு பலனாதான் என்ன நடந்திருக்குது அப்படின்னாக்க, கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அலுவலகத்துக்கு போயிட்டு இந்த மேல்பாதி கிராமத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின சமூக மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாங்க வந்து அங்க இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோவிலுக்கு போக முடியல, எங்களை வந்து அங்க இருக்கக்கூடிய படையாட்சிங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க, நாங்க கோவிலுக்குள்ள போயிட்டு சாமி கும்பிட்டேதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த கூட்டம் என்பது பெருமளவுல ஒரு பேச்சுவார்த்தையை உட்படுத்துறதுக்காக அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் வராரு. பொன்முடி அவர்கள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க, எவன் வேணாலும் வரட்டும், எவன் வேணாலும் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்,
நீங்க என்ன பண்றீங்க போலீஸ் டிஎஸ்பி சொல்றாரு நீங்க அந்த மக்களை கோவிலுக்குள்ள கூட்டி போங்க அப்ப எவன் வந்தாலும் சரி உடனே அவனை கைது பண்ணுங்க அவன் கம்ப்ளைன்ட் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது இறுதி என்ன சொல்றாரு அப்படின்னாக்க என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் நான் யாருக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிறது இருக்கிறவங்கள்டெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு சரி என்னப்பா நீங்க என்னமோ பெரிய இது மாதிரி பேசுறீங்க பன்னிய சமுதாயத்தை சார்ந்தவங்களா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களை கோவிலுக்குள்ள விடமாட்டீங்களா அதுதான் அமைச்சர் பேசுறாரு அவர் சரியாதான பேசுறாருன்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்கலாம் ஆனா அந்த கேள்விக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனை பின்புலமா இருக்கும் அப்படிங்கிறத அமைச்சர் உணர்ந்தும் இதை அரசியலாக்க வேண்டும் என்பதற்காக இந்த காணொலி அப்படிங்கிறது பெருமளவுல பெரிய அளவுல பரபரப்பு ஏற்படுத்திருக்குது என்னன்னா அங்க பிரச்சனை நடக்குது அதையும் தாண்டி வந்து பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய அந்த திரௌபதி அம்மன் கோவில் அப்படிங்கிறது ஏறத்தாழ 100 வருடத்திற்கு மேலாக அதாவது பாட்டம் போட்ட காலத்தினுடைய கோவில் அது 100 வருடத்திற்கு மேலான பழமை வாய்ந்த ஒரு கோவில் அந்த கோவில்ல நாங்க வந்து எப்போதுமே வந்து திருவிழா நடத்துவோம் எல்லாமே பண்ணுவோம் அது ஒரு பாரம்பரியமா இருக்குது திருவிழா நேரத்தின் போது எல்லா தெருவுக்கும் எடுத்துட்டு போய் ஊர்வலம் போவோம் ஆனால் வேண்டும் என்று இதை பண்றாங்க அது மட்டும் கிடையாது இத்தனை வருடமா இல்லாத ஒரு பழக்கத்தை இப்படி உருவாக்கலாம் அதாவது அது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னாக்க நம்ம என்ன சொல்றோம் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவங்க வந்து பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்கள கோவிலுக்குள்ள உள்ள இதை நீ நியாயப்படுத்தி பேசுறியா இதை நீ சரின்னு பேசுறன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் நான் நியாயப்படுத்தி பேசல நான் சரின்னு பேசல ஆனால் இந்த தரப்பு மக்களினுடைய வாதத்தையும் நியாயத்தையும் கேட்க வேண்டும் கோவிலுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்றாங்க என்ன நியாயம்னு கேட்க வேண்டாம் அதாவது அங்க பட்டியல் சமுதாயம் வாழக்கூடிய பகுதியில ஒரு பெருமளவுல ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குது அந்த கோவிலினுடைய குடமுழுக்க என்பது மிக சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கின்றது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த கோவிலினுடைய தொடர் வழிபாட வச்சிருக்கிறாங்க திருவிழாவின் போதோ அல்லது இல்லற இதர பிற நாட்களின் போதோ இங்க இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய வெளியில ஒரு சிலை இருக்குது அதை எல்லாருமே வந்து பொதுவா கும்பிட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படி இருக்கக்குள்ள விஷயம் இதுதான் அங்க ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குது நீங்க அதை தாராளமா கும்பிடலாம் இந்த கோவில் அப்படிங்கிறது வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்களினுடைய இடத்துல இருக்குது அது பொது கோவிலோ அரசாங்கத்தினுடைய கோவிலோ கிடையாது அந்த கோவில் என்பது வன்னிய சமுதாயத்தினுடைய கோவில் வன்னிய சமுதாயத்தினுடைய பாட்டன் பூட்டன்கள் எல்லாரும் ஆளுக்கு நிதி திரட்டி வசூல் போட்டு நாங்க கட்டின கோவிலு இந்த கோவிலுக்குள்ள அவங்க ஏன் வராங்க என்பது போன்ற கேள்வியை தான் இந்த கிராமத்துல இருக்கவங்க முன்வைக்கிறாங்க அவங்க தெருவுல கோவில் இருக்குது அதை கும்பிடலாமே அப்ப இது வேண்டும்னே ஒரு பிரச்சனையை கிளப்பணும் வேணும்னே ஒரு பெரிய கலவரத்தை சாதி மோதலை உருவாக்குறோம்னு சொல்லிட்டு இந்த மக்கள் இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு சிலர் மட்டுமே வந்து இந்த முயற்சி மேற்கொள்றாங்க இதற்கு உடனடியாக அமைச்சர் பேசுகின்றதா அதாவது ஒரு அமைச்சரினுடைய வேலை என்ன பொதுவா இப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த ஊருக்கு வரலாம் ஊருக்கு வந்து ரெண்டு தரப்பு மக்களையுமே கூப்பிட்டு உட்கார வைக்கலாம் இந்தாண்ட அவங்களையும் உட்கார வைக்கலாம் இந்தாண்ட இவங்களையும் உட்கார வைக்கலாம் உட்கார வச்சு என்னப்பா பிரச்சனை இவங்க இப்படி சொல்றாங்களே கோவிலுக்குள்ள விடமாட்டேன்னு சொல்றாங்களே நீங்க வந்து கோவிலுக்குள்ள போறன்னு சொல்றீங்களே என்னதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை ரெண்டு பேரும் உட்காருங்க ரெண்டு பேரும் ஒரே ஊருக்குள்ளதான் இருக்கீங்க இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இந்த இடத்துக்கு வந்தது கிடையாது சாதி ரீதியான பிரச்சனை வந்தது கிடையாது இன்னைக்கு இதனால வந்து ஒரு பெரும் அளவுல பிரச்சனை வந்ததுதான் நம்மளுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் நமக்கும் வந்து அது கெட்ட பேரு நம்ம ஊருக்கு ஒரு கெட்ட பேரு அடுத்த அடுத்த ஆண்டுல வந்து நீங்க திருவிழா நடத்துனீங்கன்னா பிற ஊர்காரங்களா வரமாட்டாங்க என்னப்பா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சு கேட்டுருந்தா இருதரப்பினுடைய விவாதத்தையும் விவாதத்தையும் கேட்டிருக்கலாம் ஆனா எதுவுமே இல்ல இந்த மக்கள் நேரடி என்ன பண்றாங்க அப்படின்னாக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போறாங்க உடனே அவர் என்ன சொல்றாரு எவன் வந்தாலும் சரி இவங்களை கோயிலுக்குள்ள கூட்டு போங்கன்னா ஒரு பாரம்பரியம் என்பது இருக்குது இன்னைக்கு அவர் அழகா வந்து கேட்டிருந்தா பிரச்சனை கிடையாது எவன் வந்தாலும் சரி எதுவானாலும் பாத்துக்கலாம்னா அப்ப இந்த வன்னிய சமுதாயத்தை அந்த இடத்துல தரம் தாழ்த்தி பேசுறாருல அமைச்சர் அப்ப இந்த மக்கள் வந்து பிரச்சனை பண்ணணுமா இப்ப இவங்க கோவிலுக்குள்ள போனோம் இந்த மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு பிரச்சனையை எடுத்து அவங்க கோவிலுக்குள்ள போகாம தடுத்து அது ஒரு பெரிய அளவுல மாறணும் வன்னியர்களை சாதி வெறியர்களா ஊடகங்களும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் பேசணுமா இதுதான் கேள்வியா இருக்குது அந்த மக்கள் கோவிலுக்குள்ள போகணும் தான் நாம இல்லைன்னு சொல்ல வரல நீங்க என்ன பண்ணலாம் வந்து உட்காந்து எப்பா பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உள்ள கூட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்ல நீங்களே வந்து ரெண்டு பேரும் சமரசம் செய்தீங்கன்னா பிரச்சனை இல்ல ஆனா ரெண்டு பேருக்குள்ளயும் பிரச்சனையும் கலவரத்தையும் மூட்டு கூடுவர் நீங்களா இருக்கிறீங்களே உங்க பக்கத்துல பேசியிருக்கிறவங்க மாட்டு சமுதாயத்தை சார்ந்தவங்க அந்த இடத்துல வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யாராவது இருக்கிறாங்கன்னா நிச்சயமா கிடையாது ரெண்டு தரப்பையும் நான் வந்து பேசுறேன் பேசி முடிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கலாம் இதுதான் ஒரு அமைச்சருக்கு சாதாரண ஆள் கிடையாது சும்மா கவுன்சிலரு வார்டு மெம்பரு ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாம் கிடையாது ஒரு அமைச்சர் அமைச்சர் இப்படி பேசுறான் அப்ப நாளைக்கு என்ன பண்ணுவாங்க வெளியூருக்காரன் சொந்தக்காரன் அரசியல் கட்சிக்காரன் எல்லாம் வருவான் மீடியா 10 பேரை கூப்பிட்டு வருவான் காவல்துறை கூப்பிட்டு வருவான் நாளைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் நாம இத அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இந்த பிரச்சனைக்கு அமைச்சர் பொறுப்பு இருக்கிறாரான்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் கேட்கிறாங்க பொதுவா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அதாவது 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் அந்த கோவில் பழமை வாய்ந்ததாக இருக்கின்றது அதுவும்
இப்ப அரசாங்கத்தினுடைய கோவிலே இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு ஸ்ரீரங்கம் கோவில் இருக்கு, அங்க வந்து யாரையும் உள்ள வர முடியாது சொல்ல முடியாது. பல்வேறு இப்ப திருப்பதி இருக்குது அங்க சொல்ல முடியாது, அடுத்து வேளாங்கண்ணி இருக்கு அங்கேயும் சொல்ல முடியாது, பிற மதமா இருந்தாலும் சொல்ல முடியாது, எல்லாருமே அங்க வந்துட்டு போறாங்க. இது போல அரசாங்கத்தினுடைய கோவில்கள்ல யாரும் வந்து நுழையக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, அதற்கான அதிகாரம் கிடையாது. ஆனால் இந்த கோவில்ல நாமளும் இப்பயும் சொல்றோம் நுழையக்கூடாதுன்னா அப்படிலாம் கிடையாது. அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில பிரச்சனையை முற்றிலுமா விலக்கி அவர்கள் சமரசமின்மையோடு கோவிலுக்குள்ள போயிட்டு கும்பிடுறதா இருக்கட்டும், அடுத்து அவங்க அர்ச்சனை பண்றதா இருக்கட்டும், கும்பாபிஷேகம் பாலாபிஷேகம் எதை வேணாலும் பண்ணலாம். ஒரு இடத்துல பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு கெட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு மாத காலமாக காவல்துறையை பணியில் இந்த அரசாங்கம் அமர்த்துது. அப்படி இருக்கக்குள்ள அமைச்சர் அவர்களுடைய இந்த பேச்சு எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஏன் அமைச்சர் உணரல? அப்புறம் இந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, அமைச்சர் அவர்களுடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது நம்மளுடைய மேல்பாதி கிராம மக்கள் மத்தியில ஒரு பெரும் அளவு பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது. என்னன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளை ஆம்பளைன்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவிலினுடைய வாசல்ல வந்து உட்காந்து நாங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, இது எங்க கோவில், இது எங்க கோவில்? இப்ப என்னன்னா, ஒரு பொண்ணு கேட்டிருக்குது நல்ல அருமையான கேள்வி. இந்த காணொலியை பார்க்கக்கூடியவங்க கீழே அந்த பொண்ணு கேட்கக்கூடிய கேள்விக்கு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, அந்த கேள்வி ஒரு நிமிஷம் எல்லாருமே பார்த்துட்டு வாங்க. சமநிலை படிப்பை ஏன் இந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் படிக்கவில்லை? இங்க என் ஊருக்கு காவல்துறை வந்து பார்த்தோம்னா 160 பேர் வந்திருக்குது. இந்த 160 பேர்ல எத்தனை காவல்துறை வன்னிய சமுதாயத்தில் படித்து விட்டு, இது சாதி வெறியோடு சொல்லல, வன்னிய சமுதாயத்தை சார்ந்து விட்டு படித்து விட்டு வந்திருப்பாங்கன்றத இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு சின்னஞ்சிறு சின்ன பிள்ளைக்கு நம்மளால பதில் சொல்ல முடியுமா? நம்ம என்ன சொல்றோம், எல்லாருக்கும் எல்லாம் சமம், எங்க சமமா இருக்குது? ஒருதலைபட்சமாக ஒரு சாதிக்கு மட்டும் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு மற்றொரு சாதியை வஞ்சிக்கக்கூடிய இதே அரசு, இதே அமைச்சர்கள் என்ன பண்றாங்க, நாளைக்கு வேண்டுமென்றே ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கு இவர்களே தூண்டுகோலாக அமைகின்றார்கள். இவங்க மிகப்பெரிய ஒரு பிரதிநிதித்துவத்தை பிரித்தாலும் சூழ்ச்சியை இத்தனை ஆண்டு காலமாக திராவிட அரசியலில் மேற்கொண்டதோடு மட்டுமல்லாமல் மேல்பாதிங்கிற ஒரு கிராமத்துல அரங்கேறி இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப சட்டம் ஒழுங்கு சீர்கெட கூடாதுன்னா எல்லாருமே இங்க சமம்னாக்க எல்லாருக்குமே நீங்க எல்லாத்தையுமே உரிமையோடு கொடுக்கணும். அவங்க கேட்கக்கூடிய ஒரே கேள்விதான், அவங்களுக்கு ஒரு கோவில் இருக்கு,
அதை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்க கும்பிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கும் உள்ள கோவில் இது, இது அரசாங்க கோவில் கிடையாது. நாங்க பாட்டை மூட்டை ஓட்டன்ல இருந்து எல்லாருமே அந்த கோவில்ல பாரம்பரியமா நாங்க கும்பிட்டு இருக்கிறோம். இதுக்குள்ள போனது என்ன இருக்குது? அப்ப இதுக்குள்ள போனதா புரட்சியா? இது சில அரசியல் கட்சிகளினுடைய தூண்டுகோளின் பெயரில் இங்க இருக்கக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை அமைச்சர் இது குறித்த முழுமையான ஆய்வை மேற்கொள்ளாமல், இது குறித்த சரியான தரவுகளை தகவல்களை எடுத்து கொள்ளாமல் இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயமான வன்னிய சமுதாயத்தை எதிர்த்து அவர்களை உரிமையில் பேசியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு அப்படிங்கிறது மேல்பாதி கிராமத்துல தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறதாக அந்த மக்கள் தரப்பிலிருந்து தகவல் வந்திருக்கின்றது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அரசாங்கம் இதை எப்படி கையாள வேண்டுமோ, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், யார் மீதும் எந்த வழக்கும் போடாமல், அதை மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இதை சரியான முறையில கையாண்டு எந்தவித ஒரு சிறு அசம்பாவிதம் நடக்காமல் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு அந்த மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அதே கோரிக்கையை நாமும் முன்னிறுத்துவோம். ஒரு சின்னஞ்சிறு பிள்ளையில் கேட்கக்கூடிய கேள்விக்கு கூட பதில் சொல்வதற்கு இந்த அரசாங்கத்தால் முடியாது, அமைச்சரால் சத்தியமா முடியவும் முடியாது. ஆனால் அமைச்சரினுடைய இந்த செயல்பாடு அப்படிங்கிறது அராஜக போக்காக மாறி இருக்கின்றது என்று இந்த மக்கள் மன குமுறலோடு சொல்லுகின்றார்கள். நல்லதொரு தீர்வை இந்த பிரச்சனையில் அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். யாருக்கும் எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லாமல் இந்த பிரச்சனை என்பது சுமூகமாக முடிய வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் உரிமைதான். ஆனால் உரிமையை முற்றிலுமாக மறுக்கப்படுகின்றது என்று நீங்க சொல்லுகின்ற அதே தருணத்தில், அதே உரிமையை நீங்கள் வேண்டுமென்றே தட்டி பறிப்பது என்பது உரிமைக்கும் உண்மைக்கும் புறமானது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.